வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜ் கரண்டபேசி நிறுவனங்கள் நாம் வந்து குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் டூ டெஸ்ட் பேஜில் சாரி குரூப் டூ டெஸ்ட் பேஜில் நேற்று நடந்த கொஷின் பேப்பர் தான் இது சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து மொத்தம் ஐநூற்றி ஒரு எத்தனை லெசன் கவர் ஆகும்போதுனா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நூற்றி அறுபது லெசன் கவர் ஆகும் சரிங்களா நம்ம வந்து டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் படிச்சார் எடுப்போம்னா ஃபில்ல படிப்பில் ஆப்ஷன்ஸே இருக்காது இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் ஒரு டைம் படித்தா போதும் புக்கே எடுக்க இல்லை இந்த ஒரே லெசன் வந்து முப்பத்தாறு கிலோ எடுத்துருக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த புக்கில் இந்த லெசனில் கொஷின்ஸே இல்லை இது போதும் இதை வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா போலாங்களா நைன்த்து சோசியல் பாலிட்டி லெசன் ஒன்று அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி சரிங்களா உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் பக்தர்களிடம் காணப்படுகிறது அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்தும் ஸ்பெயினும் உயர்கொடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரும் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின் ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி எனப்படும் அதுக்கு எடுத்துக்காட்டு பூட்டான் ஓமன் கத்தார் ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி எனப்படும் எடுத்துக்காட்டு பூட்டான் ஓமன் கத்தார் முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சியாகும் உதாரணம் வடகொரியா தென்கொரியா அதாவது வந்து முழு அதிகாரம் கொண்ட ஒரே ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தனிநபர் ஆட்சியாகும் என்ன அப்படின்னா வடகொரியா தென்கொரியா மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்தவே சிறு குறு ஆட்சி எனப்படும் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா வடகொரியா மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்தவே சிறு குறு ஆட்சின்னு சொல்கிறாங்க உதாரணம் முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா வடகொரியா மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மதகுருமார்கள் ஆட்சின்னு சொல்கிறாங்க வாட்டிகன் சிட்டி மதகுருமார்கள் ஆட்சி எங்கே நடக்குது வாட்டிகன் சிட்டி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு நாடு இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் மக்களாட்சி நாட்டிற்கு எடுத்துக்காட்டு இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்கம் முறையே குடியரசு எனப்படும் இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுலர் இருப்பார் சரிங்களா இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா கிமு ஐநூறாம் ஆண்டு எந்த நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா அது கிமு ஐநூறாம் ஆண்டில் எந்த நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டதுனா ஸோ குடியரசு சரிங்களா குடியரசு என்னும் சொல் ரெஸ்பப்ளிகா என்னத்தின் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பொது விவகாரம் குடியரசு என்னும் சொல் ரெஸ்பப்ளிகா என்னும் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பொது விவகாரம் இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சரிங்களா டமாஸ் என்ற மக்கள் கிரேசி என்றால் அதிகாரம் டெமோக்ரஸி அதாவது டெமோக்ரஸி தான் டெமோஸ்னும் மக்களும் பிரிப்பாங்க டெமோஸ் அப்படின்னா மக்கள் கிரேசி என்றால் அதிகாரம் டெமோக்ரஸி என்பது மக்களாட்சி டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்னும் இரு டேஷ் சொற்களில் அப்படின்னா கிரேக்க சொற்கள் இது வந்து டெமோக்ரஸியை வந்து எங்கேருந்து பெற்றாங்க அப்படின்னா கிரேக்கம் சரிங்களா மக்களாட்சியை இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி மக்களாட்சி இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்குது சரியா சொன்னது யாருன்னா சாரி அதாவது வந்து மக்களாட்சி இதன் பொருள் நாட்டு மக்களின் கையில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பது ஒரு பாயிண்ட் மாதிரி படிச்சிக்கணும் சரிங்களா ஒரு உண்மையான மக்கள் ஆட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் சொன்னது மகாத்மா காந்தி ஒரு உண்மையான மக்கள் ஆட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுவதாகும் அப்படி சொன்னது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் ஏதேனும் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது அப்படின்னா சரியா ஏதேனும் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியதுனால் சரிதான் இது ஜஸ்ட் பாயிண்ட் மாதிரி படிச்சுக்கோங்க அதிபர் அரசாங்க முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக அமெரிக்கா பிரான்ஸ் அதிபர் அரசாங்க முறை நாடுகளுக்கு உதாரணம் தருக அப்படின்னா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் நாடாளுமன்ற அரசாங்க முறை நாடுகளுக்கு உதாரணம் தருக நாடாளுமன்ற அரசாங்கம்னா இந்தியா இங்கிலாந்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்னா சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர்னா மக்களாட்சியின் மக்களாட்சி நிர்வாகிகள் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி மக்களாட்சி நிர்வாகிகள் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி சரிங்களா மறைமுக மக்களாட்சி நாடுகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னா இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து ஸோ இதே போல் இந்த லெசன்லேருந்து நம்ம முப்பத்தாறு கேள் எடுத்துருக்கோம் இதேமாரி செகண்ட்லேருந்து லெசன்லேருந்து நம்ம கொஷின் எடுத்துக்கோம் சரிங்களா அடுத்து இது செகண்ட் லெசனுக்கான கொஷின் பேப்பர் இதே மாதிரி இதாக இருக்கும் ஃபில்ல படிப்படியில் அழகாக ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டு போய் கேட்கலாம் சரிங்களா முப்பத்தி மூணு கேள்வி எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு லெசனுக்கு இந்த கொஷின் போதுமானது அப்புறம் நீங்கள் புக் பேக் கொஷின் படித்தா போதும் பாக்ஸ் கொஷின் இதுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் நேற்று ரெண்டு லெசன் முடிஞ்சிச்சு இன்றைக்கி லீவு நாளைக்கு ரெண்டு லெசன் டெஸ்ட்டு நாளை மறுநாள் லீவு அடுத்த ரெண்டு லெசன் டெஸ்ட்டு ஃபஸ்ட் இதேமாரி ஃபஸ்ட்டு நைன்த்து முடிக்கிறோம் சரிங்களா டென்த்து சோசியல் வால்யூம் ஒன் முடிக்கிறோம் அப்புறம் வால்யூம் டூ முடிக்கிறோம் அப்புறம் லெவன்த்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி டுவெல்த்து பாலிட்டி ஜோகிரபி எக்கனாமிக்ஸ் அப்புறம் எத்திக்ஸ் மொத்தம் நூற்றி அறுபது லெசன் முடிக்கிறோம் எல்லா டெஸ்ட்டுமே இதே மாதிரி இதேமாதிரி ஃபில்அப்படிப்படியில் தான் வைக்கிறோம் சரிங்களா ஏன்சர் ஃபில்லஅப்படியில் வைக்கிறோம் வைக்கிறீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா நீங்கள் மாதிரி ரெண்டு ரெண்டு லெசனாக வந்து அழகாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் சரிங்களா கடைசி மாதிரி ரிவிஷன் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று கான்ஃபிடண்டாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் அதுக்காக தான் சொல்லலாம் செப்பரேட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பிடிஎஃப் தனித்தனியாக கொடுத்துருவோம் சரிங்களா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் டைம் ஃபுல் டைம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபீஸ் வந்து ஐநூற்றி ஒரு ரூபா இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சிங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் சரிங்களா வெற்றி ஒன்றை மற்றும் குறிக்கோள கொள்ளாமல் தோட்டிலிருந்து கற்றுக்கொள்ள பழைய கொள்ளுங்கள் சரிங்களா நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க அடுத்து யூபிஎஸ்சின்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஓகே ஒரு கலெக்டரான ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அன் அகாடமி சம்மிட் டூ பாயிண்ட் ஜீரோ டூ டேஸ் சம்மிட் டூ ட்ரான்ஸ்ஃபார்மியர் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பிப்ரவரி இருபது மற்றும் இருபத்தொன்னு டு அட்டன் ஃப்ரீ சம்மிட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெஃபரல் கோடு கேட்பாங்க காமராஜர் கேஏஎம்ஏ ஆர்ஏ ஜேஏர் காமராஜர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சியை சுற்றி 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 வரும் அட்லீஸ்ட் அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கணாச்சும் ட்ரை பண்ணுங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ தான் சரிங்களா அதே போல் ஓகே சார் நானும் பண்ணவே இல்லை டிஎன்பிசியை போதுன்னு நினைக்கிறவங்க பிரச்சனை கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய யாருக்காச்சும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஸ்பீக்கர்ஸ் யார் யார்னா கைலாஷ் சத்யாசி நோபல் பிரைஸ் வாங்கினவரே தீபக் குப்தா ஃபார்மர் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி ஜெயேஷ் ராஜன் பிரின்ஸிபல் அண்ட் நைசியன் ஐடி தெலுங்கானா கவர்மெண்ட் துர்காசக்தி நக்பால் டெப்புட்டி செக்ரட்டரி பர்வீன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஃபருன் ருசேன் பராயரா சீனியர் ஆங்கர் பப்ளிக் ப்ராட்காஸ்டர் சீஃப் எக்கனாமிக் சாத்திய பிள்ளை குரூப் யார்னா டாக்டர் அஜித் தாண்டே அதுக்கப்புறம் எடுக்கேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து அண்ணாக்கூடையே பெஸ்ட் டாப் எடுகிகேட்டர்ஸ் ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அட்டன் பண்ணி பாருங்கள் யூபிஎஸ்சியெலாம் என்னென்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி சுற்றிட்டு இருக்கோம் ஸோ டூ டூ இன்சைட் ஃபுல் டேஸ் டுவெண்ட்டி ஐகானிக் ஸ்பீக் சாரி செவன்ட்டி ஐக்கானிக் ஸ்பீக்கர்ஸ் டுவெண்ட்டி டாக்ஸ் அண்ட் டிஸ்கஷனுக்கு லிங்க் கொடுத்துடும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ யூபிஎஸ்சி போய் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த அகாடமி டாட் காம் ஈவன் அன் அகாடமி சம்மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் கோடி கேட்பேங்க காமராஜர் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ